ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், வெற்றியாக கடக்கலாம். கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர்தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் புரண்டு போயிருக்கும். சங்கீதம் 124 அதிகாரம் 1 வசனம், 2 வசனம், 5 வசனம். தெற்கு இங்கிலாந்தையும் வடக்கு பிரான்ஸ் தேசத்தையும் பிரிக்கும் கடல் பகுதி ஆங்கில கால்வாய் என்று அழைக்கப்படுகிறது. இது வடக்கு கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. இதன் நீளம் சுமார் 560 கிலோமீட்டர் தூரமும் மிகவும் குறுகிய பகுதியில் 33 கிலோமீட்டர் தூரமும் உள்ளது. இந்த கடல் பகுதி அவ்வளவு ஆபத்தானதாக இல்லாததினால் அநேகர் இதை கடந்து சாதனைகள் பல படைத்துள்ளனர். கப்பல்களிலும் படகுகளிலும் நீந்தியும் அநேகர் கடக்கின்றனர். இங்கிலாந்தை சார்ந்த மத்தேயு வெப் என்பவர்தான் முதன் முதலாக 1875 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 தேதி இந்த கடல் பகுதியை நீந்தி கடந்தார். அவர் இதற்காக எடுத்துக்கொண்ட நேரம் 21:45 ஆகும். முன்னதாக 12 தேதி இதே முயற்சியில் ஈடுபட்டு கடல் சீற்றம் இருந்தபடியால் அதை கைவிட்டார். 1926 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 தேதி கெட்ரூட் என்ற பெண்மணி இந்த கடற்பகுதியை 14:34 கடந்து ஆங்கில கால்வாயை கடந்த முதல் பெண்மணி என்ற பெயரும் எடுத்தார். இது தவிர இதற்கு முன் இந்த பகுதியை நீந்தி கடந்த 5 ஆண்களை விட குறைவான நேரத்தில் கடந்து சாதனையும் படைத்தார். அப்பொழுது அவர் பெண்களால் ஆங்கில கால்வாயை நீந்தி கடக்க முடியாது என்று பரவலாக மக்கள் பேசிக்கொள்ளுகின்றனர். ஆனால் அது பெண்களால் முடியும் என்று நான் நிரூபித்து காட்டிவிட்டேன் என்று கூறினார். பொதுவாகவே கடல் பகுதியை நீந்தி கடப்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. அலைகளின் ராணி என்று அழைக்கப்பட்ட கெட்ரூட் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்து பல நாட்களாக பல மணி நேரம் நீச்சல் பயிற்சி எடுத்துள்ளார். ஒலிம்பிக்ஸ் நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களும் பெற்றுள்ளார். கடலில் நீந்தும் பொழுது உப்பு தண்ணீர் கண்களில் பட்டு கண் எரிச்சல் உண்டாகும். சில நேரங்களில் கடல் நீர் வாயினுள் சென்றுவிடும். பெரிய அலைகள், காற்றின் வேகம் ஆகியவற்றை எதிர்த்து நீச்சல் அடிக்க வேண்டும். கடலில் நீந்தும் பொழுது கூடவே துணைக்கு வந்த படகு இவள் மீது மோத பார்த்தது. இத்தனை சவால்களையும் கடந்து நீந்தி வெற்றிவாகை சூடிய பின்னர் தாய்நாடு திரும்பிய பொழுது 1,000,000 அதிகமான மக்கள் தெருக்களின் இரு பகுதியிலும் நின்று கெட்ரூட்டை கரந்தட்டி ஆரவாரித்து வாழ்த்தினர். வாழ்க்கை என்பது ஒரு கடல் போன்றதுதான். அந்த வாழ்க்கையில் நாம் எத்தனை சவால்களை கடந்து எதிர்நீச்சல் அடிக்க வேண்டியது உள்ளது. அந்த சமயங்களில் கர்த்தர்தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் நாம் எப்போதோ அமிழ்ந்து போயிருப்போம். கர்த்தர் துணையுடன் நாம் இந்த உலகத்தில் வெற்றியாய் நீந்தி அக்கறை சேரலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளதா? ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.